நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளை நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த தேசிய தேர்வு முகமையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. தற்போது நடைபெற்ற இளநிலை நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்துள்ளதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து பெறப்பட்ட புகார்கள் அடிப்படையில் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்த தேசிய தேர்வு முகமை உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இளநிலை நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடைபெற்றது. கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வு வினாத்தாள் கசிவு புகாரால் ரத்து செய்யப்பட்டது. மேலும் தேசிய தேர்வு முகமை நடத்த இருந்த முதுநிலை நீட் தேர்வு மற்றும் சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வு ஆகியவை ஒத்திவைக்கப்பட்டது. பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் சுபோத்குமாரை கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டது. அவருக்கு பதிலாக பிரதீப் சிங் கரோலாவை நியமித்து உத்தரவு வெளியானது. தேசிய தேர்வு முகமையில் சீர்திருத்தங்கள் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து போட்டித் தேர்வுகள் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற உயர்மட்ட குழுவை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள இக்குழுவில் சென்னை ஐஐடி பேராசிரியர் ராமமூர்த்தி, தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை முன்னாள் இயக்குநர் ரந்தீப் குலேரியா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். போட்டித் தேர்வு செயல்முறையில் சீர்திருத்தம், தரவு பாதுகாப்பு நெறிமுறைகளை மேம்படுத்துதல் மற்றும் தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு குறித்த பரிந்துரைகளை இந்த குழு அரசுக்கு வழங்கவுள்ளது. போட்டித் தேர்வுகளை திறம்பட நடத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு சென்னை ஐஐடி இயக்குநர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நேஷனல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு மாணவருடைய கேரியரை நிர்ணயிக்கப்படுற ஒரு மேஜர் மைல்ஸ்டோன். அதை ஒரு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் நடத்துறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஃப்ராடில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு கடும் தண்டனை கொடுப்பதற்காக ஒரு எக்ஸாமினேஷன் ஆக்ட் ஒன்றை இப்போ அனௌன்ஸ் செஞ்சுருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனை ப்ராசஸ்ஸை ரிஃபைன் பண்ணணும், அதற்காக ஒரு கமிட்டி கன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான 4 ஆக்ஷன்ஸ்னால் நிச்சயமாக பின்வரும் காலத்தில் இது மாதிரியான ஃப்ராடு நடக்காது. இந்நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிபிஐ வழக்கு பதிந்து பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் சிலரை கைது செய்துள்ளது. மேலும் பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 63 மாணவர்களை தகுதி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை உத்தரவிட்டுள்ளது. முறைகேடு நடைபெற்றதாக புகாரின் அடிப்படையில் 3 நாட்களுக்கு பிறகு கோத்ராவில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் இதுவரை 5 பேரை கைது செய்துள்ளனர். என்டிஏவின் இணையதளங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும், அதுபோன்ற எந்த முறைகேடுகளுக்கும் இணையதளத்தில் வாய்ப்பு இல்லை எனவும், முழு பாதுகாப்புடன் இணையதளம் உள்ளதாகவும் என்டிஏ விளக்கமளித்துள்ளது.